வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், ஆர்டர், டிகிரி இதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் அ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்? டிஃப்ரென்ஷியல் அப்படின்னாவே என்னென்னா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஒன் ஆர் மோர் குவான்டிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அதர் குவான்டிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பிங்கிறது பாப்புலேஷன், பியர் பர்சன்ட் பாப்புலேஷன். ஸோ பாப்புலேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், டீங்கிறது டைம். ஸோ பாப்புலேஷன் க்ரோத் ஆகிட்டே இருக்கும், க்ரோத் ஆகலாம் அல்லது டிக்ரீஸ் ஆகலாம் இன்க்ரீஸ் ஆகலாம், என்ன வேணால் ஆகலாம் இல்லைங்களா. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன், ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னாவே டெரிவேட்டிவ் வந்துடுது, டிபி பை டிடி. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படிங்கிறத நம்ம எப்படி பேசணும்னா, இந்த மாதிரி தான் பேசுவோம், டிபி பை டிடி. இங்கே டிங்கிறது வந்து இன்டிபெண்ட் வேரியபிள், பிங்கிறது டிபெண்ட் வேரியபிள். பிங்கிற வேரியபிள் வந்து டீயை டிபெண்ட் பண்ணிடுது, தட் மீன்ஸ் பாப்புலேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் டைம். ஓகேங்களா? யூஸ்வலாக நம்ம எக்ஸுங்கிறது ஒரு வேரியபிள், ஒய்ங்கிறது ஒரு வேரியபிள் இல்லைங்களா. ஸோ எக்ஸ் எப்போவுமே நம்ம என்னென்ன எடுத்துக்குவோம்னா, இண்டிபெண்ட் வேரியபிள்னு எடுத்துக்குவோம். எக்ஸை வந்து இண்டிபெண்ட் வேரியபிள்னு எடுத்துக்குவோம், அண்ட் ஒய் வந்து டிபெண்ட் வேரியபிள்னு எடுப்போம் எப்போவுமே. மோஸ்ட்லி இப்படி தான். ஸோ இதுதான் இப்படி தான் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. எக்ஸ் இண்டிபெண்ட் வேரியபிளாக இருந்துச்சுன்னா ஒய் டிபெண்ட் வேரியபிளாக இருக்கும். சப்போஸ் ஒய் இண்டிபெண்ட் வேரியபிளாக எடுத்திங்கன்னா எக்ஸ் அந்தத்துக்கு டிபெண்ட் வேரியபிளாக வச்சுக்குவீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டி ஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னா y வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் y வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, டிஒய் பை டிஎக்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து y வந்து டிபெண்ட் வேரியபிள், x இண்டிபெண்ட் வேரியபிள். இன்னும் வேறு ஏதாவது சொல்லலாம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஹைட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ ஹைட் டிஹெச் பை டிடி, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஹைட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஏஜ் ஆக ஆக உங்களோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இல்லையா. ஸோ அதை நம்ம எப்படி எப்போ சொன்னால், டிஹெச் பை டிடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதையெல்லாம் தான் நம்ம வந்து ரியல் லைஃப்பில் நம்ம நிறைய இடத்துக்கு யூஸ் பண்ணுவோம். இதை யூஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், ஈக்குவேஷன்னாவே நமக்கு தெரியும், எல்ஹெச்எஸ் ஒய் ஆர்ஹெச்எஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இப்படி ஒரு ஈக்குவேஷன் படிச்சிருக்கோம், டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோனு இல்லைங்களா. ஸோ திஸ் இஸ் அ லீனியர் ஈக்குவேஷன் இன் சிங்கிள் வேரியபிள். அதுவே டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டிங்கன்னா, இதுவும் ஒரு லீனியர் ஈக்குவேஷன் தான் இன் டபுள் வேரியபிள், எக்ஸ் ஒய் ரெண்டு வேரியபிள் வச்சு வருது இல்லைங்களா. அதுவே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஃபோர் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா, அங்கே டெரிவேட்டிவ் இருக்கணும், எக்ஸ் ஒய்ங்கிற வேரியபிள் இருக்கணும், அவ்வளோதான். இப்போ எக்ஸ் இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் டூ டூ ஒய் ஈக்குவல் ஜீரோ இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா, இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். டெரிவேட்டிவ் அங்கே கம்பல்சரி எக்ஸிஸ்ட் ஆகணும். டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லலாம். ஸோ இது வந்து டிஒய் பை டிஎக்ஸ்னு இருக்கலாம், அல்லது டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் ஜீரோன்னு போட்டிங்கன்னா, திஸ் இஸ் ஆல்சோ ஏ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் இருக்கணும், ஈக்குவல் சிம்பிள் இருக்கணும், அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லலாம். இதில் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் அண்ட் டிகிரி. ஸோ ஆர்டர்னா என்ன, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லைங்களா, லெவன்த் ஸ்டாண்டர்ட்லேயே ஆர்டர்னா என்னென்னு நம்ம படிச்சிருக்கோம். ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ வாட் இஸ் ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்? ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னா டிஒய் பை டிஎக்ஸ். இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா, செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னு சொல்லுவோம். செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூப், இது என்னன்னு சொல்லுவோம், தேர்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஸோ இதிலே உங்களுக்கு கிளியராக இருக்கும் ஆர்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. ஆர்டர் இஸ் நத்திங் பட் எத்தனை முறை ஒரு ஈக்குவேஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் ஆர்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீன்னு வரும். இது ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இதுவே திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, இது வந்து செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஸோ எத்தனை முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஆர்டர். அப்போ ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் ஹையஸ்ட் ஆர்டர், அதாவது இந்த மாதிரி வரலாம், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ, ஃபோர் எக்ஸ் ஆர் ஃபோர் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, இது மாதிரி ஏதோ ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க.
ஆர்டர் என்ன டிகிரி என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. ஸோ இது ஆர்டர் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா இதுல இருக்கிறதுல ஹையஸ்ட் ஆர்டர் என்னவோ அதை தான் நம்ம ஆர்டர் எடுத்துக்குவோம். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ்னா இதோட ஆர்டர் என்னங்க 1, இது டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இதில் இருக்க ஆர்டர் என்னது 2. அப்போ இதில் எதை நம்ம எடுத்துக்கணும் ஆர்டர்னா ஹையஸ்ட் ஆர்டர். ஓகேங்களா? ஸோ ஹையஸ்ட் இருக்கிறதுலே அந்த ஈக்குவேஷன்லேயே ஃபுல்லாக கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அதில் இருக்கிறதுல எது ஹையஸ்ட் ஆர்டரோ அதுதான் நம்மளோட ஆர்டர் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வீ கேன் மூவ் ஆன் டு த டிகிரி. ஸோ டிகிரி அப்படிங்கிறது என்னென்னா அதோட பவர். இப்போ நம்ம ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் சொன்னோம், குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட டிகிரி என்னென்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க 2, ஏன்னா அதோட ஹையஸ்ட் பவர் வந்து 2. அண்ட் க்யூபிக் ஈக்குவேஷனோட டிகிரி என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க 3. இப்போ நான் ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் எழுதுறேன்னு வச்சுக்கேன், எக்ஸ் பவர் 5 ப்ளஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இது இந்த ஈக்குவேஷனோட டிகிரி என்னென்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க 5 தான் சொல்லுவீங்க, ஏன்னா ஹையஸ்ட் பவரை தான் நீங்கள் வந்து டிகிரியாக எடுத்துக்குவீங்க. ஸோ அதே சிம்லர் தான் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் டிகிரி என்னென்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம அப்படியே பொதுவாக வந்து நம்ம பவர் ஹையஸ்ட் பவர் எடுக்கக்கூடாது. இதில் ஹையஸ்ட் ஆர்டர் என்னன்னு பார்த்து அதில் ஹையஸ்ட் பவர் எடுக்கணும். இப்போ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஒன்று இருக்குது. சார் நான் இப்போ இந்த பக்கம் ஒரு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் போடுறேன்னு வச்சுக்கோங்க, இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இந்த ஹோல் பவர் 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இல்லைங்களா? இப்போ இதோட ஆர்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஹையஸ்ட் ஆர்டர் என்னது 2 தான், சரிங்களா? அண்ட் டிகிரி என்னன்னு கேட்டால் இங்கேயும் டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இதுலேயும் டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இப்போ இங்கே இதோட பவர் வந்து 7 வச்சுக்குவோம், டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் பவர் 7. இப்போ இதில் என்ன டிகிரின்னு கேட்டிங்கன்னா 7 சொல்லக்கூடாது, ஆர்டர் வேறு டிகிரி வேறு. இப்போ நம்ம டிகிரிங்கிறது பவர் தான் பார்க்குறோம், இதில் ஹையஸ்ட் பவர்னு பார்த்துட்டு 7 அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஸோ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் டிகிரி என்னென்னு நம்ம பார்க்கணும்னா ஹையஸ்ட் ஆர்டரோட பவர் என்னென்னு பார்க்கணும். இப்போ இது வந்து ஹையஸ்ட் ஆர்டர் கிடையாது இல்லைங்களா? அப்போ இந்த பவர் நம்ம பார்க்க தேவையில்லை. ஹையஸ்ட் ஆர்டர் என்ன இருக்குங்க, டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர், அது ரெண்டு இடத்துக்கு இருக்குது நமக்கு. அப்போ இதில் நம்மளுக்கு எது ஹையஸ்ட் பவர்னு நம்ம பார்க்கணும். இங்கே டிகிரி இங்கே வந்து பவர் 1, இங்கே பவர் 5. அப்போ இதில் எது ஹையஸ்ட்டு 5. அப்போ இந்த ஈக்குவேஷனோட டிகிரி என்னன்னு கேட்டிங்கன்னா 5 நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதை டிகிரி கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, அதோட பவர் வந்து ரேஷனல் நம்பராக இருக்கக்கூடாது, ஷுட் நாட் பி எ ஃப்ராக்ஷன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ரேஷனல் நம்பராக இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து அந்த ரேஷனாலிட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டிகிரி கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே 5 இருக்கிறதுக்கு பேர் 1/5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 5 வேறு 1/5 இருக்குதுன்னா இப்போ நம்ம வந்து டிகிரி வந்து 1/5 விட இங்கே 1 தான் அதிகம், அதனால் டிகிரி 1 நம்ம சொல்லக்கூடாது. இப்போ இந்த 1/5 ரிமூவ் பண்ணுறதுக்காக ரேசிங் த பவர் ஆன் 5 on both sides, ரேசிங் பவர் 5 on both sides, ரெண்டு பக்கம் பவர் 5 ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டிகிரி கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ரேஷனில் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு டிகிரி இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ராக்ஷனாக ஃபார்மேட்டில் இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டிகிரி கண்டுபிடிக்கணும். தென் இங்கே எந்த மாதிரி ஈக்குவேஷன்களாக டிகிரி டஸ் நாட் எக்ஸிஸ்ட்டும் வரும், அது எந்த மாதிரி ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே இருக்குது பாருங்கள், இப்போ இங்கே டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து டிகிரி கண்டுபிடிக்கலாங்க. ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் இப்படி இருந்துச்சுன்னா இங்கே சைன் எக்ஸுக்கு பதில், எக்ஸுங்கிற வேரியபிள் பதில், நான் இங்கே எக்ஸுக்கு பதில் என்ன கொடுக்குறேன்னா சைன் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஆர்டர் எக்ஸிஸ்ட் ஆகும், பட் டிகிரி டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அந்த எக்ஸுங்கிற வேரியபிள் பேர் ஒரு டெரிவேட்டிவ் அங்கே வேரியபிளாக வந்து ஆக்ட் ஆச்சுன்னா அங்கே வந்து டிகிரி டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அது ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இல்லை, லாகரித்மிக் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, அந்த எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு பதிலையோ அல்லது ஒய்ங்கிற வேரியபிளுக்கு பதிலையோ டெரிவேட்டிவ் அங்கே உள்ளே வந்துச்சுன்னா அங்கே அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து நமக்கு டிகிரி எக்ஸிஸ்ட் ஆகாது. எந்த மாதிரி இருக்கலாம் பார்த்தீங்கன்னா இ பவர் டிஒய் பை டிஎக்ஸ் அல்லது லாக் ஆஃப் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர், லாக் எக்ஸ் இன்ட்டு டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா நமக்கு டிகிரி எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, லாக் எக்ஸ் இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா இங்கே நம்ம டிகிரி கண்டுபிடிக்க முடியும், ஏன்னா இங்கே எக்ஸுங்கிற வேரியபிள் வந்துருச்சு. இது தனிட்டம் இது தனிட்டம், இந்த எக்ஸுக்கு பதில் இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு டிகிரி எக்ஸிஸ்ட் ஆகாது. சிமிலர்லி அதே மாதிரி சைன் எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டிகிரி எக்ஸிஸ்ட் ஆகும், ஆனால் சைன் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே டிகிரி எக்ஸிஸ்ட் ஆகுது. சிமிலர் அதே மாதிரி தான் எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷனுக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சம்முக்கெலாம் வந்து இந்த டிகிரி டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு நம்ம எடுத்துகிட்டேலாம். தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், நீ இந்த ஆர்டர் அண்ட் டிகிரியை பேஸ் பண்ணி இருக்க ப்ராப்ளம்ஸாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.